எல்லாருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு, தமிழ் ஹாப்பி தமிழ் நியூ இயர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் திருப்பியும் பாக்குறதுனால. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நீங்க என்ன சப்போர்ட் பண்ணீங்க, அந்த வெற்றினாலதான் எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு வந்தது. ஐலி படத்துக்கு நீங்க எனக்கு ப்ராமிஸ் கொடுத்திருந்தீங்க நல்லா சப்போர்ட் பண்ணும், ப்ரமோட் பண்ணுங்கிறது. சோ அது விஜயஸ்ரீ சார் பார்த்துதான் எனக்கு இந்த படத்துல சார் கூப்பிட்டாங்க. தேங்க்யூ சோ மச் சார் இந்த கேரக்டருக்கு, இந்த வாய்ப்புக்கு. அண்ட் முதல்ல நான் சொல்ல வேண்டியது, மோகன் சார் கூட நடிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச சான்ஸ், அது எனக்கு சினிமா நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சப்பவே வந்து சினிமா பார்த்து சினிமா இன்ஸ்பயர் ஆனது மோகன் சாரோட மூவிஸ் அண்ட் மோகன் சாரோட சாங்ஸ், அதுல ஒரு மேஜர் பார்ட் இருந்தது. சாரோட ஆக்டிங் பார்த்து நம்மளுக்கு என்னென்ன பண்ணலாம், எப்படி கண்ட்ரோல்டா பண்ணலாம், எவ்வளவு நேச்சுரலா பண்றாங்க, இதெல்லாம் மோகன் சாரோட ஆக்டிங் பார்த்து. சாரோட சாங்ஸ் என்னோட ஃபேவரட் சாங் லிஸ்ட்ல எப்பவுமே எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும், அண்ட் எனக்கும் அதே மாதிரி சாரோட சாங்ஸ் தான் ஃபேவரட் லிஸ்ட்ல இருந்தது. சோ எனக்கு சார் கால் பண்ணி, விஜயஸ்ரீ சார் கால் பண்ணிட்டு மோகன் சார் கூடன்னு சொன்னப்பவே வந்து நமக்கு அப்படியே ஒரு ஒரு எனக்கு எல்லா படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் வர்றதில்லை. கதை கேட்டுதான் எப்பவும் எக்ஸைட்டட் ஆகுவாங்க. இந்த படத்துக்கு எனக்கு மோகன் சார்ன்னு சொன்னப்ப அப்படியே நிறைய ஃபிளாஷ் மெமரிஸ் வந்துச்சு. நிறைய நான் பார்த்த படங்கள், நான் பார்த்த சாங்ஸ், எனக்கு பிடிச்ச நிறைய சீன்ஸ் அண்ட் அதெல்லாம் எனக்கு மைண்ட்ல வந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட் சார் கூட ஒர்க் பண்ண வர்றதுக்கு, அண்ட் அது இப்பவும் எனக்கு ரொம்ப சரியலா இருக்கு. அண்ட் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும், நாங்க ஷேர் பண்றது, நாங்க பேசுறது, அது எல்லாமே ஒரு சாங் ஷூட்டா இருந்தாலும் சீன்ஸா இருந்தாலும் எல்லாமே எனக்கு சரியலா தான் ஃபீல் ஆகுறாங்க இப்பவும். அண்ட் ஹரா படம் நீங்க இப்ப பார்த்தாங்க, டீசர் பார்த்தாங்க, அப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன இது வரைக்கும் பார்த்த மாதிரி இல்ல. சிங்கம்புலி சார் சொன்ன மாதிரி அந்த 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 பஞ்ச் அதெல்லாம் கொஞ்சம் எனக்கும் புதுசா தான் இருந்தது. அது நானும் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐ ஹாவ் டு சே அபவுட் விஜயஸ்ரீ சார் என்னன்னா, இப்போ இப்படி பாக்குற மாதிரி இல்ல, எவ்வளவு 9 or 12 எவ்வளவு பிளேட் சார் உடம்புல, நிறைய 12 or 9 பிளேட்ஸ் எல்லாம் வச்சுதான் சார் நிக்கிறாங்க. அண்ட் கோத்தகிரி கோயம்புத்தூர் தான் நாங்க ஷூட் பண்ணோம். கோத்தகிரியில எல்லாம் ஷூட் பண்ணும்போது எங்களுக்கே தாங்க முடியல அந்த குளிர், இல்லைன்னா அங்க நிக்கிறது எல்லாம், இவர் இவ்வளவு பிளேட்ஸ் வச்சு எப்படி இவ்வளவு ஒர்க் பண்றாங்க நான் யோசிச்சுட்டே இருந்தது. நிறைய லொகேஷன்ஸ் வந்து நம்ம நடந்து போகிறதாக்கும், கொஞ்சம் குட்டி ஹில்ஸ் மாதிரி எல்லாம் இருந்திருந்தது, அதெல்லாம் ஏறது இறங்குறது, இவர் அந்த வாக்கர் பிடிச்சு நடக்கிறது எல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. எனக்கு இந்த படத்துல சாரோட நம்ம எப்பவும் ஒருத்தரோட எஃபர்ட் பார்த்து இல்ல, படம் நல்லா இருந்தாதான் மக்கள் பார்ப்பாங்க, பட் இவங்களோட எஃபர்ட் இவர் போடுறது வந்து இட்ஸ் என்ன சொல்றது, நமக்கு நம்பவே முடியாது. அந்த அந்த பேஷன் அண்ட் சினிமா மேல இருக்கிற அவரு லவ் அண்ட் அவர் வந்து இதுக்காக எவ்வளோ இன்ட்ரெஸ்டா எவ்வளோ பண்றாங்க, எவ்வளோ படம் படம் இது பண்ணணும் இது பண்ணணும் இது பண்ணணுங்கிற மாதிரி. அவரோட ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவரு கொஞ்ச நாள் பெட்ரனா இருந்தது, 6 months அப்புறம் தான் திருப்பி வந்து, 6 months எல்லாம் அந்த நிலைமையில அவரு திருப்பி வர்றதே வந்து ரொம்ப கஷ்டம். அது இந்த படம் சினிமா சினிமா சினிமாங்கிறது சொல்லிட்டே இருக்கிறதுனாலதான் ஹி ஹஸ் கம் பேக். அண்ட் எதுவும் பார்க்காம அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நாம எல்லாம் பண்றது எதுவும் இல்லையே, நம்ம எதுவும் பண்ணலங்கிற மாதிரி ஃபீலிங், அந்த கில்ட்டி ஃபீலிங் தான் எனக்கு மோஸ்ட்லி இருந்தது. அண்ட் ஐ மஸ்ட் சே கடவுள் சாருக்கு வந்து டிசர்விங் சக்சஸ் அண்ட் டிசர்விங் லைஃப்ல இன்னும் நிறைய ஹைட்ஸ் அவரு டிசர்வ் பண்றாங்க. இந்த படம் மூலமா இந்த படம் அந்த டிசர்விங் சக்சஸ் சாருக்கு கொடுக்கும்னு நான் நம்புறேன். ஹரா படம் நல்லா வந்திருக்காங்க அண்ட் நாங்க எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சுவாதியும் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சுவாதி அண்ட் மோகன் சார் சிங்கம்புலி சார் கூட தான் எனக்கு ஜாஸ்தி காம்பினேஷன்ஸ் இருந்தது. சுவாதிக்கு எனக்கு கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தமிழ் பேசும், சுவாதிக்கு சுத்தமா தமிழ் தெரியாம இருந்தது, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாரும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சோ மச். அண்ட் மீடியா பிரஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இது வரைக்கும் உங்க சப்போர்ட் எனக்கு நல்லா இருந்தது. நான் மலையாளம் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணாலும் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கம்ப்ளீட் ஆகி ரிலீஸ் ஆனது தமிழ் ஃபிலிம் தான், என்னோட ஃபர்ஸ்ட் வெப்சீரிஸ் தமிழ் தான். எனக்கு எப்பவுமே தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப சப்போர்ட் அண்ட் ரொம்ப வெல்கமிங்கா ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தீங்க. நீங்க எல்லாருமே எப்பவும் சப்போர்ட்டா இருந்தீங்க. அண்ட் இதுவரைக்கும் கொடுத்த அந்த சப்போர்ட் இந்த ஹரா படத்துக்கும் எங்க டீமுக்கும் எங்க படத்துக்கும் எனக்கும் நீங்க கொடுப்பீங்கன்னு நான் ட்ரஸ்ட் பண்றேன். அண்ட் தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும், நிறைய 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 லவ். தேங்க்யூ.
Thank you, Nikhil. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஸ்வாதி, ஸ்வாதி எஸ் பிள்ளை. நான் வந்து கேரளா ஆலப்பி. நான் ஆக்சுவலி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மூவி வந்து எனக்கு ஒரு லக்கான மூவி. அதுக்கான டைரக்டர் தான். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டைரக்டர். அண்ட் எல்லாருக்கும் இந்த மூவி வரைக்கும் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மோகன் சாருக்கு இருந்தாலும் அனிமோல், அனித்ரேஷி எல்லாருக்குமே, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் மீ. எல்லாருமே நல்லா சப்போர்ட்டா, ஜோலியா, ஸ்வீட்டா இருந்தது. எனக்கு வந்து அவ்வளவு தமிழ் தெரியாது, அது வந்து கரெக்டா டைரக்ட் வந்து சொல்லித்தரேன். அதே மாதிரிதான் மோகன் சாரும் ஸ்வீட்டா, எனக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா கரெக்டா ஸ்வீட்டா சொல்லித்தரேன். இந்த நோய் வரைக்கும் வந்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ சோ மச். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மூவியோட ஒரு பாட்டா இருக்க அப்படிங்கிறது. அப்புறம் இந்த மூவியில மோகன் சார் கூடவே டிராவல் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த மூவி வந்து நான் வந்து மோகன் சாரோட எல்லா பாடல்களோடையும் பெரிய ஒரு ரசிகை. அவர் கூடவே நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த விஜய் ஸ்ரீஜி சாருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். சார் கூட ஆல்ரெடி நான் பவுடர் மூவி பண்ணியிருக்கேன். இது சார் கூட பண்ற ரெண்டாவது மூவி. ரொம்ப சந்தோஷம். அண்ட் மூவி கூடிய சீக்கிரமா தியேட்டர்ல வரப்போகுது. எல்லாரும் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக நடிகர் கௌஷிக்.